அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையட்டும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூடாயில் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் எப்படி சார் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு ப்யூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது. ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் அந்தளவுக்கு இல்லை, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம்னா ஒன்லி 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. மீண்டும் 6400 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப ஒரு செல் சான்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு ப்யூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் வந்துடும். 6400 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப நல்ல ஒரு செல் சான்ஸ் கிடைக்கும். அதே இதில் ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இப்போ 15 மினிட்ஸ் ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ். இப்போ 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு க்ரீன்லேருந்து ரெட்டாக மாறணும், சரிங்களா? 15 மினிட்ஸில் ஆல்மோஸ்ட்டு ரெட்டில் இருக்குது. இங்கே ரெட்டாக மாறிச்சுன்னா ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்தோட ஒரு செல்லிங்க்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு டார்கெட் 6320, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6285, 6240 வரைக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ட்ரெண்டு டவுனாக மாறிடும். காரணம் என்னென்னா நம்ம மந்த் ஆரம்பத்தில் கூட தெளிவாகவே சொல்லியிருந்தோம், 6400 பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபுல்லாகவே செல் சான்ஸுங்கிறது. இந்த இடத்துல என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லை, அதனால் 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் பார்த்து 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு நம்ம ஸ்டாப்லாஸாக வச்சுக்கணும். அப்போ எதுக்கு கீழே செல் பண்ண போகிறோம்னா 6380 கீழே நம்ம ஒரு செல் சான்ஸ் எடுத்துக்கிட்டு ஸ்டாப்லாஸு ஒரு 3000 மட்டும் ரிஸ்க் வச்சுக்கலாம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான மார்க்கெட்டை தான். அந்த ரிஸ்க் வந்து மினிமம் ரிஸ்க்கு 3000, ப்ராஃபிட்டை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி புக் பண்ணுங்கிறது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லாதனால மினிமம் ப்ராஃபிட்டில் நீங்கள் வெளியில் வந்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 500 நம்ம செல் சான்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இருந்துட்டாலுமே ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஆனால் சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது, ப்யூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருக்குது. நம்ம 2 டேஸ் பிஃபோர் கூட 217 பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபுல்லாக ஏறுமுகம்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல டபுள் பாட்டம் மாதிரி நம்மளுக்கு பார்க்க முடியுது. இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கம்பல்சரி ஸ்டாப்லாஸோட. சரி, ஒருவேளை இன்றைக்கி ஒரு பை சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த இடத்துல பை பண்ண முடியாது, மீண்டும் பிரேக் அவுட் ஆகட்டும், சரிங்களா? இன்னும் வந்து அந்த கன்சல்டேஷன் தான் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு பிரேக் அவுட் ஆகலை, சரிங்களா? அப்போ வெயிட் பண்ணுங்கள். டெய்லியில் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கூட நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரி எடுக்க கொஞ்சம் வாய்ப்புகள் இல்லை தான். ஏன்னா கொஞ்சம் ஹை வால்டலிட்டி மார்க்கெட் அப்படின்றதுனால கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நம்ம கம்பல்சரி ஸ்டாப்லாஸ் இல்லாமல் ட்ரேடிங்கே பண்ணக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி. இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார் சொல்லியிருக்கோம், 18040 மேலே பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது, 18040 மேலே. சரி, ஒருவேளை செல் சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 17700 கீழே, இதுக்கு இடையில எடுத்தோம்னா நம்மளுக்கு ப்ரீமியம் குறையிறதுக்கு ஒரு சான்சஸ் அமைஞ்சிடும், சரிங்களா? அப்போ என்ன சார் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன என்ட்ரி எடுக்கிறப்ப 15 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு ப்யூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஏடிஎக்ஸு சப்போர்ட் பண்ணலாம். இதை செல்லுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 17700 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு ஏடிஎக்ஸு சப்போர்ட் பண்ணணும். இந்த கண்டிஷன் வருதான்றதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி ஆல்சோ அதே மாதிரி தான், 41200 கீழே செல் சான்ஸும் பிரேக் அவுட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 42000 மேலே பிரேக் அவுட் ஆகணும், சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாமானா எடுக்க முடியாது. ப்ரீமியம் லாஸ்ட் வீக்கில் ஃபுல்லாகவே டவுன் ஆகிடுச்சு, சரிங்களா? நம்ம பெரிய என்ட்ரி எடுக்கலை, மினிமம் ரிஸ்க் வச்சோம் 1500, அது லாஸ் ஆகிடுச்சு, பரவாயில்ல. இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், சரிங்களா? பெரிய மூவ்மெண்ட் இல்லாதனால லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம எந்த ஒரு ப்ராஃபிட்டையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. என்ட்ரி எடுங்க, தவறு இல்லை, மினிமம் ஸ்டாப்லாஸ் கம்பல்சரி. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.